ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். சிங்கார சென்னை தான். நம்ம சென்னை தன்னை மட்டும் இல்லைங்க, தன்னை சுற்றி இருக்கிற நிறைய விஷயத்தை அழகாக உருவாக்கியிருக்குது. சென்னைக்குன்னு ரெண்டு பெருமையான விஷயம் இருக்குதுங்க, ஒன்று மெரினா, இன்னொன்று சினிமா. அப்படி மெரினாலேருந்து உருவான ஒரு சினிமா தான் இது. வாங்க பார்க்கலாம். சூப்பர்டா, செம்ம டியூன் மச்சான். மச்சான் நீ மட்டும் படம் பண்ணனு வச்சுக்கியா, சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ தான் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர். நம்பர் ஒன் பின்னிட்டடா, பின்னிட்ட டியூன்டா இது. டேய் டேய், இது உடனே தெரியல, நீலா ஒரு கேமராமேன். பு விடு மச்சான், பழைய டியூன் தான் புதுசா போடுறானுங்க, யாரு கண்டுகிட்டா கேட்டா கலிஃபோர்னியால கம்போஸ் பண்ணனும் வாங்க. இதெல்லாம் சகஜம் மச்சான், விடுறா விடு. Oh my gosh, oh my gosh, oh my gosh, it's my best friend calling me again. I wonder if something's wrong. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா? காலங்கத்தல் நினைச்சு தூங்கிட்டு இருக்க. குட் மார்னிங் மணி. ரெண்டாவது உனக்கு குட் மார்னிங்கா? ஏண்டி இத்தனை மிஸ் கால் கொடுத்த, எதுக்கு? அந்த கவர் எடு. என்ன கவர் எடுக்க வரேன்னு? மச்சான் என் பேரு பைலாக்ஸ்டா. யூடியூடா? ஏய் என்னடி இது, படம் கமிட் ஆயிடுச்சு. படமா மச்சா? நேத்து ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண, பார்த்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. கதை கதை எதுவும் சொல்லல, டைட்டில் மட்டும் தான் சொன்னேன், அதுக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அது கூட அவர் சொன்ன டைலாக் தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன்மா, கண்ணை புழிஞ்சு கர்ச்சீஃப் நினைற மாதிரி ஒரு சென்டிமெண்ட், உருகி உருகி நெஞ்ச நக்கற மாதிரி ஒரு லவ். இந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு சார். அப்படியே இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருமா என்ன? ஏன் சார்? அதெல்லாம் இப்ப செட் ஆகாதுமா? இப்பெல்லாம் யாருமா குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாங்க? இல்ல யார் தான் இப்ப உருகி உருகி லவ் பண்றாங்க? முடிஞ்சா சிரிக்காம உட்காந்து படத்தை பாரு. அந்த மாதிரி ஒரு கதை, சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாகணும், அந்த மாதிரியும் ஒரு கதை. ட்ரெண்டு ட்ரெண்டுமா, எடுக்கிற படம் சும்மா பிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓடணும். கண்ணா பின்னா இருக்கு சார். இருந்த முதல்ல அத சொல்லு, கேப்போம். டைட்டிலே கண்ணா பின்னா. ஐ திங்க் இது ஒரு காமெடி ஸ்டோரி. யா, 100% காமெடி. சூப்பர்மா. டைட்டிலே இப்படினா படம் எப்படி? நம்ம கம்பெனில முதல் படம் கண்ணா பின்னா. தேங்க்யூ சார். இப்பவே அட்வான்ஸ் வாங்கிக்க.
சே ஐ ஹேவ் அ டீம் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கும் கொடுத்துருவோம் கதைக்கு என்ன பண்ண போற ஊர்ல என்ன கதையா இல்ல சிங்காரி அக்காவை பார்க்கணும் அக்கா உள்ள பொல பொலம் பொலந்துட்டு இருக்காங்க எதுக்குமா பார்க்கணும் அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கதையை கேட்கணும் அதான் ஏன் பாட புத்தகத்துல சேகப்பறீங்களா அண்ணா நாங்க ஒரு படம் எடுக்கிறோம் அதுக்கு கதை இல்ல அக்காவோட கதை எடுக்கலான்னு சொன்னா அதான் படம் எடுக்கிறேன்னு கிளம்ப வேண்டியது கதை இல்லைன்னு திரியுது அப்புறம் எவன் கதையா திருடி படம் எடுக்கிறது அவார்டு வாங்குவது அண்ட் போஸ்ட் கொடுக்கறது ஏதோ படமா கதையா என்னன்னு நீயே கேளுக நான் ஒண்ணா அக்கா உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா எங்களுக்கு உங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு படம் பண்ண போறோம் உங்க ஸ்டோரி எங்களுக்கு வேணும் யா ஸ்டோரி படம் இருக்க போற அம்மா என்ன கதை உங்க லைஃப் ரியல் ஸ்டோரி நா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ரவுடியா நீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லா போச்சே அப்ப எனக்கு என்ன ஒரு 14 15 வயசு இருக்கும் சும்மா அப்படியே தக 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 தகன தக்காளி பழம் கலல இருப்பம்பா என்னடா கதை கேட்டா கதை ஓடுறாங்க நம்பப்பா சரி 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 என் வீட்டு பக்கத்துல எதிர வீட்டுல ஒரு பையன் ஓகே சும்மா தல கனகா கலர்னா கலர் சும்மா அப்படி சொலிப்பா அப்படியே இந்த சிங்காரி கண்டிக்கமாட்டான்பா எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லப்பா எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கோ இந்த சிங்காரிக்கிட்டே வேலையை காட்டலாமா வந்துச்சே பாரு கோவம் அப்படியே போட்டேன் என்னது கொண்டுட்டீங்களா அடச்சி கஸ்மாலம் யான் சொல்லத்தை நான் கொன்றோனா அப்புறம் அப்புறம் வேற ஏரியாக்கு போனுமா அங்க ஒருத்தனை பார்த்தனா மட்டும் படமா எடுத்த ஊரே மூஞ்சில காரி தப்பு சரி போதும் கா நாங்க கிளம்புறோம் உக்காரு இன்னும் நான் ஸ்டோரிய சொல்லி முடிக்கல அதுக்குள்ள கிளம்புறேன்ரா இது தேவையா கடிச்சிருக்கா நாங்க வரோம் ஏய் உக்காரா ஏய் யாராங்க கேட்டு போடுறா நோ மோரகா பெனடி பண்ண போற கதைக்கு என்ன பண்றது மச்சான் ஒன்னு பண்ணலாமா ஏதா கதையை திருடி எடுத்துருவோம் டேய் நியூஸ் மாதிரி பேசாத அவ அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா கதை ரெடி பண்ணி ஆகணும் ஏதா ஐடியா சொல்லு பேசாம ஓனா எழுத வேண்டியதுதானே அங்க என்ன பாக்குற சீதே அவன் தான் நம்ம கதை அவனை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் யாரு
எஸ்கியூஸ் மீ, யெஸ் சாக்லேட் ப்ளீஸ். எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? அதெல்லாம் இல்ல, எங்க ஆயா சொல்லிருக்காங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு. அப்படி என்ன நல்ல காரியம் பண்ண போறீங்க? அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிட்டு 11 o'clock சத்யம்ல ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராவுத்தில் மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பெசனர் பீச்சில் போய் சி வெயில்ல உங்கள் முடியலனா என் முடியல நீங்கள் கடலையை வறு வறு வறுன்னு வறுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது, ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டிஃபனு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, உங்கள் வேலையை பாருங்கள். ஆள் இருக்கா? They coming at me now, baby's got that honey how. Flashes all they looking for, my chances probably zero now. Benz is out, he's W's out, empty pocket screaming out. I'ma get me one of them babies down. Rough like a joke, I ain't got no cash, but I got more class and I got more flash. The underdog rises, time to bring it back. I'm made like that, I'm built to long last. Roll out the field, yo, roll out the beam. That's me coming at you on the next scene. சும்மா நச்சின ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலன்னா உடமாட்டானுங்களே. இப்படி தாங்க நம்ம ஹீரோ விளம்பரத்தை பார்த்து சாக்லேட் தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா திரியறான். ஆனா ஒரு ஃபிகர் செட் ஆகல. சரி வாங்க, இதுக்கு அப்புறமாவது ஏதாவது செட் ஆச்சான்னு பாப்போமா. ஓகேமா? ஓகே ஓகே. சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ண போற? ஓபன் பண்ணா இந்த அண்ட சராசரம் அதிர்வாழும் உயிர்கள்னு நம்ம எஸ்ஜி சூர்யா சார் ஸ்டைல்ல படத்தை ஓபன் பண்ணலானா அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவன் யாரு, இவன் ஃபேமிலி என்ன, இவன் அப்பா யாருன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்தது. நண்பா, இவ்வளவுதான நான் 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. யாரா அங்க பாருடா என் தேவதைய. இவ்வளவு 2 வருஷம் ஃபாலோ பண்ண எப்படி சூப்பர்ல
இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம். என்னடா பண்றது, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு தெரியாதா? அங்க ஒண்ணுமே இல்லையடா. நண்பா, நீதான் என் வாழ்க்கையில விளக்கு ஏத்தி வைக்கணும்டா. எப்படி இருக்க, என்னடா அது? என் மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டி இருக்கண்டா. அப்படியே குப்பத்தில போட வேண்டியதானே, இங்க எதுக்கு எடுத்து வந்த? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதரா, நீதான் எங்களை சேர்த்து வைக்கணும்டா. நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி நிப்பாட்டினா பாரியா, எனக்காக என் நண்பன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான். இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்தவன் தாங்க நம்ம ஹீரோ. வாங்க கதைக்கு போலாம். என் புக் பாத்தியா? இல்ல இல்ல, நீ புக் பார்த்த? இல்ல நான் பார்க்கல. நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஆமா நான் பார்த்தேன். இப்ப என்ன, ஏன் பார்த்த? நனைஞ்சு போச்சு. அப்பா நல்ல வேலை செய்தாப்பா. அம்மா பாரு அப்பா அடிக்கிறாரு. எப்ப பாரு என் பிள்ளை அடிக்கிறதே உங்களுக்கு வேலையை போச்சு. அவன் ஏதாவது விவரமா கேட்டானா உங்களுக்கு பிடிக்காதே? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். 1.5 மணி நேரமா பாத்ரூம்க்குள்ள அப்படி என்னதாங்க செஞ்சிட்டு இருந்தீங்க? கையில இருக்கிறது அவ்வளவு வேண்டாத வேலை. மேல் வீட்டுல கவா அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்து பார்த்தா உன் வீட்டு கக்கூசுல தான் பேப்பர் பேப்பரா வருது. சும்மாவே ஆடுவா, இதுல சூளாய் தேர குடுக்கறானே. பேப்பர் போடுறதா இருந்தா காயில அங்கே போடுமா? ஏமா கக்கூசுல போடுற, இதே பொழப்பா போச்சுமா? நானும் எவ்வளவுதான் நோண்றது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னன்னா உங்க அப்பா மாதிரி கேவலமா நினைச்சியா? இதோ பாரு, என்ன தவிர யாரும் உங்க அப்பா கேவலமா பேசுற எனக்கு பிடிக்காது. ஓகே ஓகே, ஒன்று பண்ணு, நமக்குள்ள சண்டை வேண்டாம். எப்படியோ கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருவோம். என் பேர் உன் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுக்கோ, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இப்படின்னு ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல, பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். ஐயோ வாம பண்ண ஆரம்பிச்சாலே அப்படியே கண்ணிலே கொஞ்சிக்கிறீங்க. அப்படியே நான் மோசம் பண்ணி எனக்கு தெரியுங்கய்யா, அதான் பாத்தனே ஒரு திருச்சிங்க. இப்படி பயந்த நம்ம ஹீரோ இப்ப எப்படி அடி பின்றாரு மட்டும் பாருங்க. Yeah, but in 1 minute, nowhere to hide. You better stop saying your prayers, baby. Hit you with a hook, gonna strike you with a hook. Not
rock your whole crew right in your sons of shook. I'm bringing back the thrills, I'm breaking up the chills. Put it back in birds, you'll be running for the hills. ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, எங்க அப்பா நடுப்பாக்க சொல்லி கொடுத்துருவேன். பேபி ப்ளீஸ், அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினில. இருக்கடா இல்லடா, சரி இந்த பக்கம் பார்க்கலாமா? சரி வாடா. என்ன வந்த? இங்க வா. பக்கத்துக்கு ஒண்ணுக்கு போல இங்க வந்தா மூத்திர சந்தில உனிக்கனியாவால விகரா ரெண்டு பாப்பா தான் நிக்கிறாங்க. இங்க வா. வேணா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேங்க வா. உன் வயசுக்கு அது பாப்பா, என் வயசுக்கு அது. ஒழுங்கா ஓடிப்பிடு. பாத்தீங்கல்ல, சின்ன பசங்க கிட்ட இருந்து கூட அடி வாங்குற நம்ம ஹீரோ. இவனுக்கும் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குங்க. வாங்க அது என்னன்னு தான் போய் பாப்போம். நம்ம என்ன தப்பு பண்ணோம்?
எந்த நேரமும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் அந்த போன்ல இருந்து தொலைகுதுன்னு தெரியல. டேய் கதவு தரடா, கதவு தரடா, இப்ப தரக்க போறியே இல்லையே நீ? ஏய் என்ன சும்மா கத்தினா இருக்க? நான் என்ன இல்லப்பா, சோறு சாப்பிடதான்ப்பா. அப்படியே நடி, ஆள பாக்காத போய் கத்துறது, ஆள பாக்கும்போது நடிக்கிறது. என்ன பார்த்தா நான் கத்துற மாதிரி இருக்கடா? இன்னும் தெரியலையா? ரோட்ல போற நாய் மாதிரி இருக்கடா? எந்த நேரமும் கத்துற கத்துற சொல்லிட்டே இருக்க. சரி சரி அதெல்லாம் விடு, 10 மணிக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன் வரா, போய் அப்படியே கூட்டி வந்துருப்பா. ஏன் வரவா? அவ வந்துருவாள்ல, அவ வந்ததுக்கு அப்புறம் அவட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ எதுக்கு வரான்னு. வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கன்றாவி எல்லாம் பேசக்கூடாது. நான் டென்ஷன் ஆகுறேன், ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கேன், சொல்லிட்டேன். கேட்க மாட்டேன்டா, கேட்கவே மாட்டேன். கார் வீட்டு கட்டிட்டு அப்படியே சாமியாரா போயிடு. நானும் உங்க அப்பா அப்பப்ப வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம். இப்படியே போச்சுனா அதான் நடக்கும். நடக்கும்னா நடக்கும். ஆமா, உன்ன மாதிரி வயசு பசங்க குழந்தை குட்டின்னு பெத்து நல்லா இருக்காங்க. நீ தான் இப்படி இருக்கற, ஏன் இப்படி இருந்து தொலைறியோ? போ. இவனெல்லாம் பெத்து வளத்து இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. இவனுக்கு எப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரனோ பேத்தியோ பாக்க போறேன்னு தெரியல. அவன் மட்டும் கேட்டதான் அவன் கஷ்டம் தெரியும். ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன ஆயிட்டாரு இப்போ? ஏண்டா ஆம்பளையா லட்சமா வேலைக்கு பாரு விட்டுட்டு இப்படி சமஞ்சம் பண்ண மாதிரி வீட்லயே இருக்கு, உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான்லாம் 16 வயசுல இருந்து வேலைக்கு போறேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னால நினைச்சா கூட சும்மா இருக்க முடியல. உன்னால எப்படா சும்மா இருக்க முடியுது? அதான் நீங்களே சொல்றீங்களே, நீங்க வேலை செஞ்சே பழகிட்டீங்க, நான் வேலை செய்யாமலேயே பழகிட்டேன். உங்களால சும்மாவே இருக்க முடியாது, நான் சும்மா இருந்தே பழகிட்டேன். அப்படியே போய் இந்த வேலையை செஞ்சுட்டு கூட்டிட்டு வந்துருங்க. நான் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணும். நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. நான் ஏதாவது உங்கள்ட்ட வேலை சொல்லணும் இல்லை? இல்லை ஏன் எப்போ பாரு, நீங்கள் மட்டும் என்கிட்டே வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ போக போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. Angel comes around, pulling trees all around. She takes my heart away. I love the way she smiles, I love the way she moves. In my heart she'll forever stay. Angel comes around, cool breeze all around. She takes my heart away. Excuse me. அது ஏன் வண்டி? அந்த கீ போட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். நான் மேலே தான் குடி வந்திருக்கேன், பரவாயில்ல எடுத்துக்கங்க. கடல போடலாமா? நாமா லோடருக்கு ஆள் இருப்பாங்க, நீங்க யாரையுமே காணோம். நம்மளால இறங்க முடியாதுமா, வேற ஆள் வச்சு பாத்துக்க. இப்ப வருவாங்க. கரும்புக்கு காத்திருக்கும் எறும்பு. தம்பி தந்தி கொடுப்பா, அப்படியே அந்த புக்கம் கொடு. இந்த ஒருவேளை வழிய வந்து நிக்கிறதுனால பிகு பண்றானோ? அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னான்னு இப்பதான் புரியுது. நினைச்சிருக்கோம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவன் உன்னை பிக்கப் பண்ணலையா? ஏய் படப் பொறுக்கி,
சாச்சா சீரியஸா தான் சொல்றேன். ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ஹே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கேன். அங்க பார் என்ன அந்த ஃபேனுக்கு ஒரு சேலை கிடைக்காது. மாமா ரேஞ்சே வேற. என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண உனக்கு கையும் இருக்காது அவளுக்கு கழுத்தும் இருக்காது. இது பாரு நான் வேற டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா என்ன டென்ஷன் உனக்கு? மாமா சொன்னாரு மூணு நாள் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கியாமே. வரியா பாக்குறியா? என்னல பாத்து வரதா? அப்படி பெரிய சன்னில நீ பார்த்தோன்னு மூடு வரதுக்கு. இத பார் அவ்வளவுதான். வந்த வேலையை மட்டும் பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே டேய் நோய் நோய் டேய் டேய் நாராயணா போகாதடா. பாருங்க அத்த நீ ஆச்சு அவனாச்சுமா என்ன ஆள விடுங்க. பக்கத்தையே காணா இதுல இருந்தது. ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி. ரெண்டு நாளா ஃபோன்ல அப்படி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி. இவன் என்னதான் பண்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி. மவனே இரு நானே வரேன். யார் இருக்கா? நம்மடதான். அப்ப உங்களதான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நானு வந்ததில இருந்து பார்க்கறேன் ஒரு டென்ஷனா இருக்கீங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்க பிரச்சனையே சொன்னா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லையா? ஏன் பிரச்சனையா உங்க கிட்ட சொல்லணும்? ப்ளீஸ் என்ன வேற யாரோ நினைக்காதீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல போங்க. ஹலோ கேட்டிட்டு இருக்கல்ல. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியணும். முடிஞ்சா சால்வ் பண்றேன். ப்ராமிஸ் சார். ப்ராமிஸ். கண்டிப்பா தீப்பீங்கல்ல? கண்டிப்பா. உட்காருங்க. ஏ உட்காருங்க சொல்றேன். ஹலோ சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் பேக்கலாம். சாங்கா? ம் நல்லா இருக்கும் கேளுங்க. ஹலோ ஸ்டாப் ஸ்டாப். சாங்ல நான் எதுக்கு? ஹலோ குறுக்க பேசாதீங்க. இல்ல சாங்ல இந்த மாதிரி இருந்துச்சு அதான். ஐயோ அதுல ஒரு பொண்ணு இருந்தா மூஞ்சி மறந்துடுங்க. அட இருந்துட்டு போங்களேங்க. இத மாதிரி குறுக்க குறுக்க பேசினா மறந்துடுவேன். ம் போலாம். போலாமா? எங்க? ஹலோ சாங்க்கு சொன்னேன். ஆ ஆ மச்சான் கூட இஸ் மை கலர் ஏ மாட்டி
வெளிச்சம் கூட இஸ் மை கலர். தெரியாதல்ல சொல்றேன். அது எடு. அது கீழ அது கீழ. அதான் அதான் எடு. அதான் ஓட சமயா இருக்குல்ல. காசு கொடுத்தா சமயா இருக்கும் மச்சான். சும்மா காசு காசு. ஏய் ஓனர் இருக்காரு மாமா. இருந்துட்டு போறாரு. எனக்கு என்ன? ஒரு நிமிஷம் இரு. என் வேலைக்கு ஆப்பு வச்சிராதடா. மச்சான் சமயா இல்ல.
ஏய் உள்ள போ காசு குடுத்துடு போடா இல்ல வரேன் நல்லா ஏய் காசா கேக்குற நீ எடுத்து வாங்கிரு இல்ல சப்பேன் இதுல போன ஃபிகர் செம்மையா உசாராகும் சும்மா தக தக தகன்னு இல்ல எக்ஸ்கியூஸ் மீ ஐயோ இவன் என்ன மச்சான் டேய் இங்க என்ன பண்ற நீ வர வரைக்கும் இங்க நான் தான் மேனேஜர் விடு மச்சான் வந்துட்டல விடு மச்சி பைக்ல சமையா இருக்குல அதெல்லாம் அப்படி தான்டா இருக்கும் ம் அதெல்லாம் அப்படி தான்டா இருக்கும் இதுல போன ஃபிகர்லாம் சமைய முடியல இப்ப என்ன வேணும் உனக்கு நான் பைக் எடுக்கலாம் முடிவு பண்ணடா அதெல்லாம் காசு இருக்குறவங்க முடிவு பண்றது ஏய் அது இல்லாமல வருவாங்க என்னடா நீ ரொம்ப தான் பண்ற மச்சான் எதுல எடுக்கலாம் சூப்பரா இருக்கும் அது நீ தான்டா முடிவு பண்ணணும் சமயம் இல்லது கொஞ்சம் டெஸ்ட் ஆகி கொடுறா செக்யூரிட்டி டேய் மணி ஆகுதுரா வண்டியை குடுறா டேய் சட்டையை கேட்டுறா உங்கள்கிட்ட எதுவுமே வாங்கலடா நீ என்ன வந்த நீ எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன்டா நீ ஏன் ஃபிகரே உஷார் பண்ணல ஐயோ இவ்வளவு பிட்டலா ப்ரோ ஹலோ கிண்டல் பண்ணாதீங்க ஓகே ஓகே கூல் அப்புறம் என்னாச்சு சொல்ல முடியாது போங்க சரி சாரி சொல்லுங்க இல்ல போங்க சொல்ல முடியாது கிண்டல் பண்றீங்க சாரி சொல்லுங்க சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க இல்ல நீங்க சிரிக்கிறீங்க சாரி சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க ஏண்டா ரூமுக்குள்ள வந்த ஒரு ரூம் நேரம் நேரம் கிடையாது போய் வேலையை பாருங்க டேய் என்னடா பிரச்சனை உனக்கு உங்க அப்பனுக்கும் எப்ப பாரு ரெண்டு பேரும் நொய் நொய் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க நாங்களும் வயசு கண்டோம்ல என்னடா சொல்ற ஒண்ணும் புரியல நான் உனக்கிட்ட நீ ஒரு பதில் சொல்ற நான் சொன்னத அப்படியே போய் அவர்ட்ட சொல்லு அவருக்கு புரியும் என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு போறான் என்னடா உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு பிரச்சனை எப்ப பார் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க புள்ளையாடி வளர்த்திருக்க நீ ஏங்க நீங்க என்னங்க அவன மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க நேத்து மாதிரி சம்பந்தம் நீ சத்தமா தான் சொல்லி தொலைங்கள வாங்கி வச்ச சீடியை பாத்துடாண்டி அதுக்கு தான் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள இருக்கும்போது இந்த மாதிரி கருமத்தை எல்லாம் வீட்ல வாங்கி வைக்காதீங்கன்னு சொன்னேன் ஏ நீ சம்பந்தமே இல்ல பேசுற நீ தான உட்கார்ந்து பார்த்த சரி சரி வாய் மூடுங்க அக்கம் பக்கத்துல கேட்டாங்கன்னா காரி மூஞ்சி வெளிய துப்புவாங்க முதல்ல அந்த கேசட்ல எடுத்து போய் குப்பத்தட்டல போட்டு எரிச்சிருங்க இனிமே வாங்கிட்டு வராதீங்க இதுக்கு தான் கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றேன் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நாளைக்கு அவனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறோம் இனிமே வாங்கிட்டு வந்தீங்க உங்களையும் சேர்த்து கொளுத்திடுவேன் கொளுத்திடுவியா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க என்ன பாக்குறீங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் மீசையும் தடி இல்லனா எங்க ஊர்ல குட்டியம்மா யாரும் பார்க்க கூட சட்டம் மீறி நீங்க பாத்துட்டானுங்க அதாங்க அண்ணன் ஒரு பக்கம் மீசையும் தடியும் எடுத்துட்டாரு நீங்க பாக்கலாம் நீங்க மாப்பிள்ளையாச்சே வாங்க அண்ணே குட்டியம்மா பாக்க மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த சம்பந்தம் மட்டும் செட் ஆகல மவனை ஓன் தலையில தான் ஐயோ மவனை ஓடிச்சு பத்தியா அது சிக்கவே மாட்டேன் பாத்துக்கலாம்ப்பா பாத்துக்கலாம் முடிச்சிடலாம்ப்பா முடிச்சிடலாம் ஆளை பாரு கண்ண நோண்டி இருக்கணும் வாங்க 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 Thank you.
வேண்டாம் மவுனே, பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போலடா. பொண்ண பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்தான். மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாரு? தம்பி பொண்ண பாக்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள தம்பிக்கு பாக்காமலே பிடிச்சிருக்குனா பார்த்தா அவ்வளவுதான் போலயே, உடனே தாலி கட்டுவார் போல இருக்கு. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுமா. இருடா அவசரப்படாதரா, அவங்க காதுல விழுந்துச்சுன்னா நம்மள வீக்கன் தப்பா நினைச்சுப்பாங்க. அம்மாவும் போய் மாசம் மாசம் பேசுனா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க. அவங்களே பார்க்கறதுனா கரெக்ட் ஐயோ ஐயோ, என் கண்ணே பட்டும் போல இருக்கே. கண்ணு மூடிடுவேன். இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ, என் கண்ணே பட்டுறோம்ல. இல்ல என்னப்பா குட்டிமா, எல்லாரும் டீ எடுத்துருவோமா? டீ வேணாவா? இதான் வேணாம் சொல்லிட்டீங்க, கலராவது குடிங்க. குடிங்க மாப்ள. என்ன இப்ப போன் பண்ற? ஹலோ அண்ணே, கொஞ்சம் லைன்ல இரு, நான் பெரிய அண்ணனுக்கு அடிக்கிறேன். சரிம்மா. ஹலோ அண்ணா, லைன்ல இருங்க அண்ணா, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொல்லுமா. ஹலோ அண்ணா, மூணு பேரும் லைன்ல இருக்கீங்களா? இருக்கோமா அண்ணே. என் அழகுக்கும் என் ஸ்டைலுக்கும் இவெல்லாம் செட்டே ஆக மாட்டேனே, எனக்கு அவனை பிடிக்கல. என்னமா சொல்ற? உனக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிண்ணா. அண்ணே, எனக்கு மாப்பிள்ள கூட தனியா பேசணும். வைக்கிறேன். என்ன பண்றாருங்க இந்த 3 இடியட்ஸ்? தம்பி, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கச்சி வேணாம் சொல்லிட்டாங்களா சார்? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்றாப்ல. தனியா பேசணுமா? எவங்க கூட ஓடி போறது ஹெல்ப்புக்கு பாடோ? நீங்க பேசணும்னு கூப்பிட்டீங்க, பட் நான் பேசிடுறேன். நீங்க இருக்கிற அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதத்துலையும் நான் பொருத்தமானவன் கிடையாது. என்னை விட அழகான ஒருத்தன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நான் உங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். நீங்க இருக்கிற நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இருக்கிற அழகுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, நான் ஓவர பண்றேன் சொல்றது புரியல? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்றப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். எலிமோஷன் மாதிரி திரு எம்மி ஜாக்சன் மாதிரி ரியாக்ட் பண்றேன். என்ன பெரிய அழகினப்ப மனசுல சொருவிடுவேன். இந்த பாரு, எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே நான் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீ ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணும். போய் போய் இந்த மூஞ்ச பாத்து மீசிய வர பாதி வச்சு நிக்கிறாங்க. திருச்சி மாநகர மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மூஞ்சிகளை நல்லா பாத்துக்கங்க. இவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க, யாரும் மறந்து பொண்ணு கொடுத்துடாதீங்க. அப்படி அதே மீறி பொண்ணு கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையையும் வெட்டுவேன். ஆமா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு?
போயும் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லா தான இருக்கும் பையன். நல்ல பொண்ணா பார்க்கலாம்ல. அவன் கேக்குற மாதிரி பொண்ண நான் பார்க்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமனா வீட்டுக்கும் நடையா தான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது சகஜம் தானே. இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு. எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவன் முந்தல முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அப்புறம் அப்பா அம்மெல்லாம் மறந்துட்டு அவ பேச்ச கேட்டு அவ பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்பதான் ஈஸிமா. உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு போனா? இதே தானே பண்ணிட்டு போனா? எதுக்கு என் பொண்ணை எடுக்கிற? அது அவ சாமர்த்தியம். உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் இதே சாமர்த்தியத்துல தான் இருக்காங்க வந்துட்டா பேசுறதுக்கு. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்ன ஒருத்தி? புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்னா இல்ல? அதெல்லாம் முடியாதுரா. எங்க வாங்க எங்க அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்சேவேல்னு குலோப் ஜாம் மாதிரி இருக்காளங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான் வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை குத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டே உன்னால நாங்கள் அசிங்கப்படுறதுலாம் போதாதாடா. ஜீப்ல ஏத்தி ரோடு ரோடா? அப்பா நினைச்சாலே ஐயோ. இத பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பார்ப்போம், அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிமா. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லாம அவள்கிட்ட பேசிருக்கேன், என்கிட்ட பேசுற போதில்ல. டோ நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கை சீரழிச்ச மாதிரி என்னால முடியாது போயா. ஏண்டா பெத்த தாய மொத்தம் சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்ன இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்றா? நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னால தான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது இல்ல அவன என்னால எதுவும் சொல்ல முடியல. டேய் உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஓஹோ அம்மா போய் மொக்கன்னு சொல்லிட்டல, இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்ப எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க. என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்பு? நான் பொண்ணு பார்க்க போகிறேன். சரி தனியாக போகிறேன். ஏன் இங்கெல்லாம் என் கூட வர முடியுமா? தாராளமாக வர. நாலு தமிழ் பட டைட்டில் சொல்லணும். நல்லவனுக்கு நல்லவன், சரி ஊர் குழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையாக பேசணும். பெருமையாக தானே பேசிட்டா போச்சு. ஆளுக்கு நூறு நூறுரூவா தரேன். பரவாயில்லையே. ஓகேவா? ஓகேப்பா வாங்க. சரி வாங்கப்பா. வெளிய வாங்கடி. மணி 9 ஆக போகுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு, இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம் வந்தா அதுக்கும் லேட்டோ. அஞ்சகா உள்ளதா? சூப்பர் பாபா. நீ ஓகேவா பாபா? ஐயோ கொன்னுடுவா உன்னை. ஏண்டி உன்னை பார்க்க வர்றாங்களா பொண்ணை பார்க்க வர்றாங்களா? சீக்கிரம் பொண்ணை தீசுக்கிறாண்டி. ஏமாண்டி வணக்கம். பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையையும் வெட்டுவேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கே ஆர் சீனிவாசலு நீங்க தானே? லேதப்பா, என் டி ராமராவ் கார் இல்லோ. நைனா நேனு ரெடி. நைனா நிமிலே படி.
சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் இது பொண்ணு இல்லப்பா பொண்ணு இல்லையா பேய் எங்க வீட்டு பிள்ளை நல்லவனுக்கு நல்லவன் உனக்கு பொண்ணு கொடுத்த ஏன் கழுத்து போயிடும் பொண்ணு மண்ணு அண்ணே கடைசியா உனக்கு சொல்லிக்கலாமா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா நம்பி எந்த யூஸ் இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ண நானே தேட ஆரம்பிச்சேன் ஹலோ ஹலோ நான் தான் ஆட்சியர் ஆறுமுகம் பேசுறேன் நீங்க யாரு பேசுறது அண்ணா நான் நாராயணன் பேசுறேன் நாராயணனா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க திருச்சில இருந்தா பேப்பர்ல பார்த்தனே பேப்பர்ல பாத்தீங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஆமா சினிமா ஹீரோயின் மாதிரி எல்லாம் பொண்ணுங்க வச்சுக்கீங்களாமேனே சினிமா நடிகையா அதை விட மிஞ்சி போகல நம்மகிட்ட இருக்கிற பொண்ணுகள்லாம் என்ன அது மாதிரி பொண்ணு தானே கல்யாணம் பண்ண ஆசனே பண்ணிடுவோம் பொண்ணு எப்படி இருக்கணும்னாக்கியா சும்மா செக்க செவேனு அப்படியே மா மாம்பழ கலரு அப்படி கொஞ்சமா ப்ரௌன் அப்படி ஓரமா பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கணும் மாம்பழ கலர்ல சிகப்பு ப்ரௌனு அதுல மிக்ஸ் பண்ண கருப்பு அப்படிதான் அப்படிதான் வேணும் பண்ணிடுவோம் பண்றதானே நம்மளுடைய வேலையே கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா பரவாயில்லண்ணே எவ்வளவு செலவாலும் பரவாயில்லண்ணே எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையா அண்ணே அப்ப அப்ப பணத்தோட வாங்க சரிண்ணே உடனே முடிச்சிடுவோம் தம்பி சூப்பர்ண்ணே எப்ப எப்ப கிளம்புறீங்க இப்ப கிளம்புறேண்ணே இப்ப மோமன்களா ஒன்னா தர மாட்டீங்க என்னடா பொண்ணு பெரிய பொண்ணு எல்லாருக்கும் வைக்கிறேன் ஆப்பு சென்னைக்கு போகிறேன் சும்மா அப்படியே செம்ம ஃபிகரை கல்யாணம் பண்ணுறேன் அங்கே இறங்குறேன் இந்த மூஞ்சில கறிய பூசுற
உள்ள வந்து எங்களை காப்பாத்துங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி பாத்துட்டீங்க ஐயா. ஐயா நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வாங்கய்யா. நீங்க வாங்கய்யா ஐயா. மாரி வேணா மாரி மாரி நான் யாருன்னு தெரியும்ல. என் மேல கை வச்சா என்ன தெரியல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாரி. மாரி வேணா மாரி விட்டுரு மாரி மாரி. சம்பாதிச்சது அளவுக்கு அதிகமா இருந்தா ஆதரவு இல்லாதவங்களுக்கு கொடு. மாரி வேணா மாரி. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவனுக்கு கொடு. ஆனா நீ அட கூடாதரா. மாரி வேணா மாரி விட்டு மாரி மாரி. உங்க அப்பா என்ன போடுறானா நாம விட்டு மாரி மாரி. இப்ப தேடுவான்ல வர சொல்லு. வாங்கடா சாதாரண இல்லைண்ண. டிபார்ட்மெண்ட்ல செம்ம வெயிட்னாவன். நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் வேற தூக்கிட்டானவன். அடுத்தது உங்களை தானே கார்னர் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம அவனை போட்டுனண. அவன் புள்ளைய போட்டதுக்கு பதிலு அவனை போட்டிருக்கணும்டா. வருவான்ல வரட்டும். நீ ஒருத்தான் இருக்க
அப்புறம் எங்க போவேன்? குட் மார்னிங் சார். என் பேர் மர்டர் கேஸ்ல விக்னஸ் சிங் தான் சார். நீ என்ன மச்சம் பண்றவள? கொலைய பாத்துட்டா? கொலை செஞ்சிட்டியா? டேய் பாத்தண்டா செய்யல உன்ன மச்சான். உனக்கு எதை கேட்டாங்க சொல்லி தொலைச்சிட போற. அப்புறம் கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது. பார்த்தா கூட பாக்கலன்னு சொல்லிரு. டேய் கொன்றுவானுங்கடா. ஏய் கொலைய பார்த்தேன்னு சொன்னே வச்சுக்க, கொலை செஞ்சவன் சும்மா மாட்டான், கொன்றுவான். சரி நான் வரட்டுமா? நான் வெளியே வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வா, வெளியே மீட் பண்ணலாம். இருடா சீக்கிரம் என்ன சார்? செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது சார். அப்போ அந்த கொலைய செஞ்சது நீதானே? கரெக்டா? ஆமா சார். இல்ல சார், இல்ல சார், நான் இல்ல சார். அப்போ அந்த கொலைய செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது சார். சரி நீ போலாம். அழகான பொண்ணுங்க சென்னையில் கான் யாரா சொன்னது உனக்கு? அதான் வந்து இறந்தும் பார்த்தேனே. சும்மா இல்லை, சென்னை சென்னை தான்டா. டேய் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை தேடி வந்த, அதுவும் இல்லை. இல்லை வேலை இருந்து வந்த, அதுவும் இல்லை. இவன் பெரிய சிங்கர் வேலை கமலஹாசன் பொண்ணு தேடி வந்துட்டான். மச்சான் என் வீட்டில் இருக்கவும் என் வாழ்க்கையை பற்றி வச்சுருந்தா நான் என் வேலையை பார்த்துருப்பேன். 25 வயசு ஆகுது, இது வரைக்கும் அவங்க பேச்சு கேட்டு வளர்ந்தோம். மீதி இருக்கிற மேஜர் போர்ஷன் நம்மளது மச்சான். நமக்கு பிடிச்ச மாதிரி வளரணும்ல, அதுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் வேணும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? நானே கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்டா. இதுல நீ வரையா? அதனால மச்சான் இதை பாரு, இந்த வாழ்நாள் ஃபுல்லாக அல்லோலப்பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா பேங்க் வாசப்படி ஏறி இறங்கி லோனை வாங்கி, அதுக்கப்புறம் வீட்டை கட்டி அப்பாடா அப்படின்னு நடுவீட்டில் படுத்து விட்டத்தை பார்த்தா மேலே ஒரு பள்ளி. அந்த பள்ளி அவனுக்கு என்ன சொந்தமாக பந்தமா? பார்த்துட்டு கண்டுக்காம விட்றது இல்லையா மச்சி? அது மாதிரி நானும் ஒரு ஓரமாக இருந்துருப்பேன்டா. நானே அங்கே அந்த பள்ளி மாதிரி தானே போய் ஒட்டிட்டு இருக்கேன். விடுமச்சான், ஒரு வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு பள்ளி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போகிறேன். சொன்னா கேள்றா, அவங்க கூட நான் இருக்க முடியாதரா? ஒருத்த என்னன்னா சம்பாதிக்கிற திமிரில் என்னென்னவோ பண்ணுறான், இன்னொருத்த அவனே பிரிட்டிஷ்கார மாதிரி ஃபீல் பண்ணி இங்கிலீஷ் பேச கொள்றான்டா. ஹலோ, ஆ சொல்றா. ஆ இதோ நேரில் வந்து சொல்றா. நீ எங்க இருக்க? இதோ வரண்டா. ம், வாடா போலாம். Yesterday I tried to call your phone. Fully switched up. Why? What happened? Oh my god. Rendra. Oorla nu vandiruka. Hi. Hi. Mr. Butler? Yeah. British karnuk apram English correct ah pesara India la irukra ore aal. Absolutely. I'm right? Yeah. எனக்கு தெரியும். Hey, you go this side. You come that side. I will come. Yeah, 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 yeah. Go, 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 go. What do you want? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே எனக்கு போதும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Chicken mutton. Chicken mutton. Super.
This is chicken? Yeah, this is chicken. Eat. Acha, saapra. Enakku raasa. Enna man? Eppadiyadhu naan ungala mari English pesanum. Don't worry man. Nalla saapidu. Appo saapta pesalama? So funny yaar. Indonna aarambichidiyaa. You want to learn English? I will teach you. Hmm. But one condition. Hmm. Small exam for you. தம்பி நாராயணா, நீ கேட்டது மாதிரிய அழகான பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. அப்படியே போகுது மச்சான், போனை கட் பண்ணடா. என்ன பண்ணுங்க போன வச்சு. ஏய் என்னடா பேசுறீங்க? பொண்ணு ரெடியாண்டா, வந்து பார்க்க சொன்னாரா. ஹலோ, யாப்பா நாராயணா பேசுறது? ஆமாண்ணே, தூங்கிட்டேனே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனாங்கண்ணே. யாப்பா அவங்க கூட பழகலப்பா, ரொம்ப கெட்ட பசங்கப்பா. அண்ணே விடுங்கண்ணே, கோச்சிக்காதீங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நானா டென்ஷன் ஆகல, அவங்க தான் டென்ஷன் டென்ஷன் ஆகி போட்டாங்கப்பா. அவங்க தூயில மாட்டி விட்டாங்கயா. சரி விடுங்க, மேட்டர் வாங்கினே. என்னப்பா அவங்க மாதிரியே மேட்டர் மேட்டர் சொல்ற? ஐயோ அண்ணே, விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். ஆக்சுவலி உனக்கு பொண்ணு ரெடி. எல்லிஸ் ரோட்டுக்கு 9 மணிக்கு வந்துரு. கல் 4 மணிக்கு வந்துட்டுமாண்ணே? ஓ அவசரம் எனக்கு தெரியுதுப்பா. 9 மணிக்கு வந்துரு. 9 மணிக்கா? சரிண்ணே. என்ன 9 மணிக்கு வர முடியல, என்ன ஆளை காணுமே, எங்க போயிருப்பா, போன் வேற வரல. அண்ணே போலண்ணே. எப்ப நாராயணா, மணி என்னாகுது? பத்தாச்சு, போலண்ணே. 9 மணிக்கு வர முடியல, இதுல வர 4 மணிக்கு வர முடியல. 4 மணிக்கு வந்தனே, கூட்டிட்டு போயிட்டேன். 4 மணிக்கு வந்தியா? கஸ்டமர் போயிருவாங்கப்பா. கஸ்டமரா? எப்பா ஒன்னே மாதிரி பொண்ணு பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி வாங்க வாங்க போலாம், ப்ளீஸ். சரி போலாமா, போய் அட்டன் பண்ணுவோம் போ. ஆக்சுவலி வணக்கம். வணக்கம் வரலவே. ஆக்சுவலி என்னல சார், நான் சொல்லல, தம்பி தான் ஆக்சுவலி. ஓ கண்டப்பா மனசுலை, கண்டப்பா மனசுலை. ஓ இருக்கி இருக்கி, கீழே உட்காப்பா, உட்காருப்பா. ஆனா சாய் சரி கொண்டு விட்டு வாங்க. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்னோட பொண்ண தங்க போல பாத்துக்கிட்ட. என்னோட மகள கல்யாணம் கட்டும் முன்பே தனியே ஒரு 5 மினிட். உங்களுக்கு எங்கேயே பச்சை இருக்குடா, விளையாடுறீங்களா?
எதுடா சரிப்பட்டு வர எல்லாம் சரிப்பட்டு வரும் போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். மனசு விட்டு மகளோட அஞ்சு மினிட் தனியா பேசினா ஞாபகம் இருக்குது என்ன பண்றது? ஐயோ, ஏகதேசம் 700 வரின சகோதரிமா கடலில் நின்னும் மீன் கிட்டாத ஒரு காட்சி. என்ன பொண்ணு நோக்க வந்ததோ இல்ல டிவி நோக்க வந்ததோ? ஆக்சுவலி அச்சன் நமக்கு கொடுத்தது 5 மினிட்டு, அதுல 2 மினிட்ஸ் டிவிக்கே போயாச்சு, பேலன்ஸ் 3 மினிட்ஸ் உண்டு. அந்த பேர் என்ன? எங்க அப்பா என்ன செல்லமா விளக்கின்றது? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த ஜோலிக்கும் போக கூடாது. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆக்சுவலி நீங்க குளிக்கும் போது தலைக்கு மட்டும் என்ன வச்சுப்பீங்களா இல்ல ஃபுல் பாடி வச்சுப்பீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பாடி வச்சுக்கணும். ஹலோ, நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி ஃபுல் டைம் ஸ்பா, பார்ட் டைம் நோ வர்க். ஆக்சுவலி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு தெரியுமா? என்னது? ஆக்சுவலியா? ஆக்சுவலி என்ன சொன்ன? ஆக்சுவலி ஆக்சுவலியா? ஆக்சுவலியா? ஆக்சுவலி ஐயோ கரையிலா, உனக்கு 15,000 வாங்கிட்டுல மண்டே மேலே கொண்டே வச்சா சூப்பராக இருக்காது. நாராயணி வச்சா சூப்பராக இருக்கும்டா. பிஃபோர் பாத்திங் டேக் ஆயில் ஒன்லி ஹெட் ஆர் ஃபுல் படி. என்ன சிரிக்கிறீங்க? பொண்ணு தேடி புரோக்கருக்கும் மேட்ரிமோனிக்கும் காசை கொடுத்து வேஸ்ட் பண்றான் மச்சான். இவன் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாமே இருக்குடா. அப்படின்னா ஃபேஸ்புக்னா இப்படி இருக்கும் மச்சான். டேய் கலக்காதீங்கடா. அப்படின்னு என்னடா சத்தியமா தெரியலடா எனக்கு. அதுக்கெல்லாம் மோகராசி வேணும்டா. ஏடா நல்லதான் இருக்கிறேன், எனக்குடா டே பட்லர், டே பட்லர், பட்லர் எப்படா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? ஏய், அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், ஆண்ட்ராய்ட் ஜெலிஃபின் ஃபோன், அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இல்லைடா. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடா.
Go to sleep. Don't disturb me. என்ன பண்ணா வழிக்கு வரும்னு எனக்கு தெரியும்டி. இப்ப பாரு. ஹலோ ஹலோ ஸ்டுடியோ தரங்களா? ஆமா, உங்க ஸ்டுடியோ வாசல தான் பேசுறேன் சார். கொஞ்சம் அஞ்சனை கிளம்பி வாங்க சார். என்னாச்சு? ஐயோ சார், சொல்ற சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னையாச்சு? எவன் தெரியல, ஸ்டுடியோ கூப்பிடுறான். நீ ஃபோன் பண்ண? ஆமா, நல்லா தான் ஃபோன் பண்ண. எல்லாமே நல்லா தான இருக்கு? ஆ, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? ஒரு போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கிற நேரமையா இது? அண்ணா, என் வாழ்க்கை பிரச்சனை, ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே. உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு என் வாழ்க்கையோட வளரையா? இப்பதான் கை கூடி வந்தது, காரியத்தை கெடுத்துட்டியா? முதல்ஸ் கொஞ்சம் சரியில்லடா. டூ மச் டார்ச்சரிங் மீ. Get up! Stupid. எப்படியாவது இன்னைக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம வீட்டுக்கு போக கூடாது. அண்ணே, உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கானே? என்னது? அதானே ஃபேஸ்புக். டீ கடையிலேயே அக்கௌண்ட் இல்ல, போப்பா. அப்படியாடா, சரி நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஈவினிங் ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய். தம்பி டேய், என்ன நீ வேணா இங்கே வா. தம்பி, உனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குதா? ஐ ஹவ் ஃபோர் அக்கௌண்ட்ஸ். நாலு அக்கௌண்ட்டா? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அக்கௌண்ட்டாக இருக்காரு. உனக்கு என்ன அக்கௌண்ட்டாண்டா? அதான் நாலு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். சரி, எனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவியா? அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? ப்ளீஸ்டா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி தம்பி, ப்ளீஸ் அவன் காலை கூட விழுந்தா. ஐயோ, என்னப்பா காலெல்லாம் விழுந்த? ப்ளீஸ்டா தம்பி, ஓப்பன் பண்ணி கொடுறேன். நான் தான் சொல்லிட்டேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு. பார்த்தா பாவமாக இருக்கு. சரி வா.
இவங்க கையில தான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கே இருக்குது. இவங்க நினைச்சாதான் உனக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்டே ஓபன் பண்ணி தர முடியும். மேட் பீன் வெரி ஃபேமஸ் யூ நோ. இது கூட தெரியாம உனக்கு என்னதான் தெரியும். அதுக்கு இவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும். வெயிட்டா, வெல்கம் டு மேட்பீன் கேஃபே சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? இவருக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ஓ, எனக்கு ஏற்கனவே வயிறு ஃபுல்லா இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒரு ஐரிஷ் காஃபி. ஓகே சார், எனிதிங் எல்ஸ் சார்? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாப்பா? இல்ல, எனக்கு மட்டும் ஒரு ஐரிஷ் காஃபி. யுவர் ஆர்டர் வில் பி சூன் சார். நீ மட்டும் Facebook அக்கவுண்ட் ஓபன் பண்ணல வச்சுக்க. நான் என்ன பண்ண போறேன் பாரு. Favorites, trying to grab up attention, so I'm always on line. Like I say, they stuck a page, poke all the time. Wanna play a game or poke me first, I'm never done. You can find me everywhere, you're trapped and you can never run. I could be a fantasy, or you could be my baby queen. I could be a melody, or you could be my symphony. Facebook, I wanna want a girlfriend. Facebook, I wanna be a friend. Facebook, I always on the net side. Facebook, I tied up in night. Face to face, chatting in the F don't kill, say the jury. You date me when you need, baby, poke me when you need.
I wish to take you right. I'm always by your side. No, 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 me and Dot in IP. No, 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 you don't change the B. No, 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 me and Hot in BP. No, 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 nobody be happy. Pony any, Pony any, Mona. Mommy any, Mina. Sunny any, Sunny any, Sina. Pony any, Pony any, Marina. Pony any, Mona. Mommy any, Mina. Sunny any, Sina. Pony any, Marina. Feel that I'm in pain. No, 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 my eyes are sleepy. No, 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 I go happy. No, 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 me and hot in baby. No, 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 why be happy? Money, any, money, any, mona. Mommy, any, mina. Sunny, any, sina. Money, any, marina. Money, any, mona. Mommy, any, mina. Sunny, any, sina. Money, any, marina. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், எந்த மாதிரி மொபைல் சார் பார்க்குறீங்க? ஃபோனில் இப்படி இருக்குங்கள, இப்படி இப்படின்னா எப்படி சார்? ஃபோனில் அண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி சார். ஃபோனில் எப்படி சார் அண்ட்ராய்டு போட முடியும்? அண்ட்ராய்டுக்குள்ளே சார் ஃபோனை போட முடியும். அதில் அண்ட்ராய்டில் ஜல்லி பின்லாம் போட்டு அண்ட்ராய்டுக்குள்ளே ஜல்லி பின்லாம் போட்டால் குத்து சார். என்ன சார் நீங்கள் எப்படி சொல்றது? பொண்ணுங்க கூடலாம். பொண்ணுங்க கூடியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வேற என்ன சார்? பொண்ணுங்கலாம் சாட் பண்ணுவாங்களா Facebook சார்? நீங்க ஆண்ட்ராய்ட் ஜெலி பின் தான கேக்குறீங்க? அதே சூப்பர் 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 சார். அதே ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியதானே சார். அதை விட அட்வான்ஸ் மாடல் நிறைய வந்துச்சு சார். இந்தாங்க இத பாருங்களேன். இதுல Facebook இருக்கா சார்? இதுல சார் Facebook, Twitter, Instagram னு நீங்க கேட்ட எல்லாமே இதுல இருக்கு சார். குடு 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 நீ வாடாங்க.
செத்தானுங்க. இதான் பச்சை மூஞ்சி மாரிக்கிறா கேட்டான்டா. வாட்ஸ்அப் சொல்லடா இங்க பாத்தடா வாட்ஸ்அப் இல்லது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படினா அடுத்து என்ன அடுத்து என்னவா பிளான் பண்ற அழுது ஆயிச்சமோ பிளான் பண்ற அழுது ஆயிச்சமோ என்ன பண்ற பர எனக்கு அசிங்க படுத்தாதீங்க வாங்க ஏய் வாங்க வாங்க வாங்கறல அன்னைக்கே தெரியாத காத்து வழியா வந்து கம்ப்யூட்டர்ல பொந்து நீ என் பொண்டாட்டி உசார் பண்ணுவ. நானா ஏய் உன் என்ன பண்ற மகனே வேணங்க இனி பேஸ்புக்ல வருவியா இனிமே அடுத்து போடி சாட் பண்ணுவியா பண்ணுவியா நீ மச்சி மண்ணாங்கட்டி எங்கேயாவது உன்ன பார்த்தா அவ்வளவுதான் மவன என்ன All problem you only. என்ன மச்சி அவன் அக்கௌண்ட் நீ ஓபன் பண்ற அவன் பேர்ல நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ரா என்ன தூங்க விட மாட்டேறான் மச்சான் அவன் டார்ச்சர் பண்றான்டா அவன் லைக் கொடுத்தாலும் தட்டி எழுப்பி காட்டுறான்டா சுமாரா மச்சி ஏன்டா இப்படி பண்ண பாவண்டா அவன் எனக்கு வேற வழி தெரியல மச்சான் நான் முடிவு பண்ண மச்சான் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாடுறா வாங்கடா போலாம் முதல்ல வெளியே போடா அடி வாங்க முடியாது உனக்கு தெரியுமாடா யார் என்னடா சொல்ற அங்க பாரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருந்தேன் அப்படியே ஆண்டவே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி இருக்கிற ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆச்சுப்பா ஒருத்தன் கூட ரிக்வஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறான் குத்த ரிக்வஸ்ட்டு கூட கேன்சல் பண்ணுறான் ஆனால் நீ குத்தப்பாரு கெத்துடா ஆமா ஏன் அழுகுற ஏய் என்னடா என்னடா ஆச்சு ஏய் என்னடாங்க சத்தம்
நாராயணா டேய் கேட்டு நிக்கிறல்ல என்ன ஆச்சுன்னு சொல்றா நாராயணா இவங்க எல்லாம் என்ன ரூம விட்டு காலி பண்ண சொல்றாங்க ரூம காலி பண்ண சொன்னானுங்களா நீ கமிங் டா யாரா இவனை காலி பண்ண சொன்னதே யார் இவனா யாரு இவனோ ஏய் நீ ஏடா ஏய் நாராயணா நீ சொல்லு இதுல எவன் தலை உனக்கு ப்ரொஃபைல் பிக்சரா வேணும்னு வேணானே இவன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ ஃப்ரெண்டுங்கற ஆனா இவனுக்கு உன் ரூம காலி பண்ண சொல்றானுங்க ஏய் 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 இத பாருங்க நாராயணா என் ஃப்ரெண்ட் அவ இங்க தான் இருப்பான் வேணுனா நீங்க காலி பண்ணிட்டு போங்கடா டேய் பாத்ரூம் போனா டாப் மூட மாட்டியாடா They are already closed, but here opened. You know what I'm saying? See, down, macha. Naru bit lada bathroom bova. I am not going. Automatically going da. Narayana, sir, what da? This is English, sir. Ah, Narayana. One wish, sir, I'm going to tell you. Ajay, Ali lada. அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் சூப்பர் நீ ஓகே ஆயிடும் அப்படியே ஈவினிங் ட்ரீட் தான் வந்துரு 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 அண்ணே நா நான் கூட ஏய் என்னடா வெக்க போறற கால்ல தான் அன்சிகளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தானே சூப்பர்ரா ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணா எனக்கு சஜெஸ்ட் பண்றா வர கண்டிப்பாணே வரடா இந்த கோர்ட் கேஸ்க்கு மத்தியில இதுவும் ஜாலியா தான் இருக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நான் திரும்பவும் திருச்சிக்கே வந்துட்டேன் ஆனா மறுபடியும் மாறி என்ன தேடி அந்த ரூமுக்கு போயிருக்காரு அடா தம்பி எப்படி ஆகுற ஐ அம் ஃபைன் ஐ அம் ஃபைன் என்னதே இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தேன் இனிமேல் நாராயணா நாராயணா எங்கடா நாராயணா எங்க எங்கடா நாராயண ஐ டோன்ட் நோ என்னது ஐ டோன்ட் நோ ஏய் உங்க கூட இருந்தமா உங்களுக்கு தெரியாம எங்கடா போவான் நீங்க தான் இங்க அம்ச்சிக்கிறீங்க மச்சி திஸ் பிளேஸ் நாட் குட் டா ஐ அம் கோயிங் டு மை ரூம் பை பை see you ஏய் எங்க போற எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவன்தான் அவ இப்ப இங்க வந்தாகணும் ஏய் மூக்கங்கடா அடா புள்ளு ஓ தூடா ஏய் ஓடா ஓடா ஏய் ஏய் இவனுங்களை கட்டி தொங்க விடுங்கடா அப்ப நாராயண எங்க இருக்கானோ உங்களுக்கு தெரியாது ஏய் எங்கடா அவன் ஏய் எங்கடா தெரியாது நாம எங்க போறோம் தெரியாது சொல்றோம் தெரியாது கூட இருக்கிறவன் உங்களை விட்டு போயிருக்கிறான் எனக்கு அவன் இங்க வரணும்டா அப்போ இந்த மாறி மேல உங்களுக்கு பயம் இல்ல ஒத்தனை அருகி விடுறேன் அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியாது நாராயணனோட வரணும் ஏய் 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 ஏச்சி ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அம்மா உங்களை யாருக்கு நாராயணன் கூட தெரியும் ஏய் உனக்கு தெரியுமா கூட்டு வரையடா ஏய் அவுத்து வர ஏய் இன்னும் 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன் அதுக்குள்ள நீ அவனோட இங்க வர நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அவனோட தான் இங்க வரணும் இல்லன்னு வெச்சுக்க இவனுக்கு ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டு உன்னையும் மேல அமிச்சிருவேன் இது திரிசா இது யாரு புதுசா இருக்கு ஏங்க யாரோ கதவு தட்டாங்கல்ல எப்ப பார் புக்கே பார்த்துட்டு எந்திரிச்சு போய் கதவு தரங்க எவன்டா கதவு தட்டுறது இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் என் தலையெழுத்து நமிதா தானே இளியானாவா யாரு இன்னும் தெரிந்தலையா
நாராயணா, நாராயணா, டேய் நாராயணா, டேய் நாராயணா எங்க இருக்கடா? எனக்கு ரெண்டு பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. போய் ஒரு நாள் ஆகுது. அடா பார்த்து பேசுறா. என்னடா இது? எங்கடா போன? எப்புறா இருக்க? எங்கடா போன? போன சொல்லிட்டு போக மாட்டேன். ஒண்ணு இல்லனே, வீட்டுக்கு தான் போனேன். என்ன இதெல்லாம்? ஏய் அவுத்து விடுறா. என்ன சொல்லிட்டா இருக்கேன்? எழுதிக்கிட்டு நீங்க அழலாமா? Jingle mitai, 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 jingle mitai
மாறி கூட வச்சுக்கிட்ட தேவையில்லாத சகவாசத்தில் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோங்கிறது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியும். மச்சான், சாகும்போது சோறெல்லாம் போடுறாங்க, ரொம்ப நல்ல போலீஸ்டாங்க. ஆமாடா, ஆட்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி சாகும்போது சாம்பார் சாதம் போடுறாங்களா, ஒரு பிரியாணியாவது போடலாம் சார். ஏய், வாய்மூடி சாப்பிட்ற, வாய்மூடி இப்படி சார் சாப்பிட்றது? மாறி மேலே இந்த மொத்த கேஸையும் எங்கள் நாலு பேர் மேலேயும் போட்டு எங்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளதா டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு. எஸ்கியூஸ் மீ சார், நான் நீங்கள் தான் சுட போகிறீங்களா சார்? வருவார், தலைப்பாக்கிட்டில தந்தூரி மாஸ் வருவார், வந்து சுடுவார். சாகும்போது காமெடி பண்ணுறாருடா, சிரிக்க முடியாது சொல்லுடா. பசங்க பயந்துட்டாங்களா? ஆமாண்ணே, பசங்க ரொம்ப பயந்துட்டானுங்கண்ணே. அப்போ மாரி அண்ணன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அண்ணன தெரியுமாவா? அண்ணே, மார்க்கெட் பாஸ்கர் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லைண்ணே. டிபார்ட்மெண்ட்ல செம்ம வெயிட்னாவே, நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டானவன், அடுத்தது உங்களை தானே கார்னர் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம அவனை போட்டுனானே.
அவன் புள்ளைய போட்டதுக்கு பதிலு அவனை போட்டுருங்கண்டா வருவாள் வரட்டும். ஆனா எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ஜில்லா பார்த்தோம்ல. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? அது போல நம்ம கூட இருக்கணும் வந்து போலீஸ் ஆகிட்டா உங்களுக்கு தான் அரசியல்வாதோட செல்வாக்கு இருக்குல்லண்ணா. ஆமா, நீ என்ன பட்ச? நாலாம் பட்சம் தான் இங்கேயே உன் கூட இருக்கேன். சங்க ஏதோ பெரிய படிப்பா பச்சிக்கிறானே, அவன் ஆய்க்கலண்ணே. அவனை கூப்பிட்டானே சங்கே, சங்கே அண்ணன் கூப்பிடாரு பார். சொல்லுங்க. ஆமா, நீ என்ன படிச்சுக்கிற? சக்தி ஆயிடு ஆயிரம்பா. அண்ணே அப்படியே மோகன்லால் மாதிரியே நீ ஆயிடு. நீ அப்படியே போயிடு. வரண்ண அப்போ கொலை செஞ்சது யாருன்னு துருவி துருவி கேட்டீங்க. அன்னைக்கு மட்டும் நீ உண்மையை சொல்லி இருந்தன்னு வச்சுக்க. இந்த கொலையை பண்ணது யாரு தெரியுமா? தெரியும் சார். என்னதான் ஃப்ரெண்ட்ஸுங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலும் மறுபடியும் நான் அவங்க கூட இருக்கிறத அவங்க விரும்பல. அதனால நான் சென்னை விட்டு வந்துட்டேன். திரும்பவும் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்பதான் மாரியண்ணே. நாராயணா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிற? ஆமா, என்னடா இது கிட்டப்லாம் சேஞ்ச்? என்ன இது? விட்டு குத்து கத்தி ரத்தம் போர் அடிச்சு போச்சு நாராயணா. அதான் மக்களோட மக்களா வாழலான்னு ஆசைப்பட்டேன். நானும் மாறிட்டேன், என் தொழிலையும் மாத்திட்டேன். இப்ப என்ன பண்றீங்க சார்? இங்க மிஸ்டர் வீரபாபுங்கிறது. நான் தான். என்ன சார், ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து வரோம், லோன் வாங்கினில, ஏன் சார் ரீபேமெண்ட் பண்ணல? என்ன காலங்கத்தால லோனு கிணுனு அதெல்லாம் கட்ட முடியாது போயா? சார், நீங்க வாங்கின லோனை நீங்க தானே சார் கட்டி ஆகணும். கட்ட முடியாது போயான்றல்ல? இதெல்லாம் போக முடியாது சார். சொல்லிட்டே இருக்கேன், அடிங்க போக மாட்டேன். நீ எறா. சரோஜா, லோன் ரெக்கவரி. அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களே, என்னாச்சு? அட நீ வேறப்பா, நான் பார்த்த வரைக்கும் கொடுத்த ரிக்வெஸ்ட் எல்லாம் பெண்டிங்ல தான் இருக்கு. நீ கூட அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தல, என்னாச்சு? நாராயணன், அனுஷ்கா வருவாங்க, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, நான் தான் அனுஷ்கா. அனுஷ்கா சாரி, நான் நாராயணன் இல்ல, அப்ப ராமநாராயணன். ஸ்விஸ் பேங்க்ல கூட ஈஸியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம், ஆனா ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். ஓகே பண்ணிடலாம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஹலோ, ஓ சாரி தூங்கிட்டேன். என்ன தூங்கிட்டீங்களா? சாரி. ஏங்க அழுவுறீங்க?
நான் உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னு சொன்னேல்ல. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்? எத்தனை தடவை சொல்றது? இது பாருங்க, இப்போ நீங்க ஓபன் பண்ணி கொடுங்க. ஹ? என் Facebook பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க. முன்னால அந்த பையனுக்கு ஃபோன் பண்றீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கறாங்க. ப்ளீஸ் ஓபன் பண்ணி கொடுங்க. இதான் உங்க பிரச்சனை. ஆமாங்க. இதான் பிரச்சனை. எனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அவன் இங்க வந்துட்டு போறா? ஒண்ணு இல்ல. நீ அழுவுற? இப்ப சொல்ல போறே இல்லையா? சொல்லு. சொல்ற உக்கர். சொல்லு. சொல்ற. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் போய்க்கலாம். சாங்கா? ம் கேளு, நல்லா இருக்கும். க்ளைமாக்ஸ் வேற மாதிரி. டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். ஐயா வாங்க உட்காருங்க. ஐ வில் கால் யூ லேட். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐ திங்க் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அந்த மாத்திரையெல்லாம் எடுங்க. இது வரைக்கும் சரியாக சாப்பிட்டீங்க இல்லையா? ஓகே, இதுக்கு மேலே இது உங்களுக்கு தேவைப்படாது. குட் மார்னிங் ஜோடி மேட்ரிமோனி. யா, டெல் மீ யுவர் ஐடி நம்பர். சார், இன்னும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல? Excuse me, chocolate please. Ganna ganna pinna, ganna ganna pinna.